பூனம், உன்னிடம் அரிப்பு மற்றும் நடையில் மாற்றத்தை நான் கவனிக்கிறேன். நன்றாக இருக்கிறாயா? அம்மா, எனது பிறப்பறுப்பு பகுதியில் சில தடிப்புகள் மற்றும் கொப்பளங்களை நான் காண்கிறேன். மிகுந்த வலியை உணர்கிறேன். நீ முன்பே என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும். நாம் மருத்துவரை சென்று பார்ப்போம். வணக்கம் மீனா. வணக்கம் டாக்டர் அம்மா. பூனத்தை கொஞ்சம் பரிசோதியுங்கள். அவளுக்கு சில அரிப்பு பிரச்சனை உள்ளது. உங்கள் இனப்பெருக்க உறுப்பு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. இது பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் தனிப்பட்ட சுகாதாரம் இல்லாதது, அழுக்கான நாப்கின்களை பயன்படுத்துதல் அல்லது இனப்பெருக்க குழாயில் அசாதாரண பாக்டீரியாக்கள் இருப்பதால் இருக்கலாம். நீ அதை உன் தாயுடன் பகிர்ந்து கொள்வது நல்லது. இல்லையெனில் குழந்தைகள் பெரும்பாலும் தங்கள் பிறப்புறுப்பின் சுகாதார பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதில் வெட்கப்படுகிறார்கள். இது கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்துவதோடு சிகிச்சை அளிப்பது கடினமாகிறது. இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட சுகாதாரத்தை கடைபிடிக்கவும். தொற்று நோயை தவிர்க்க ஒருமுறை பயன்படுத்தும் சுகாதார நாப்கின்களை பயன்படுத்த முயற்சிக்கவும். நன்றி டாக்டர். நம் காலனிக்கு வரவேற்கிறேன். உங்கள் கணவருக்கு உடல் நலமில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். மீனா, உங்க அக்கறைக்கு நன்றி. நாங்கள் ரெண்டு பேருமே HIV பாசிட்டிவ் நோயாளிகள். நாங்கள் சிகிச்சையில் உள்ளோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அசுத்தமான ரத்த மாற்றம் மூலம் HIV கிருமி பரவியது. என் கர்ப்ப காலத்தில் HIV சோதனை செய்து கொள்ளுமாறு என் மருத்துவர் அறிவுறுத்திய போது அதை தெரிந்து கொண்டோம். இது துரதிருஷ்டவசமானது. உங்க பையன் எப்படி இருக்கான் சோனு? பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு பரவுவதை தடுக்கும் திட்டத்திற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எனக்கு பிரசவத்தின் போது மருந்துகள் வழங்கப்பட்டது. என் மகன் சோனு HIV எதிர்மறையாக பிறந்தான். ஆரோக்கியமாகவும் கூட. அவனுக்கு இப்போது 13 வயது. படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன். இதை கேட்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. நான் உங்களுக்கு உதவ முடியுமா என்று கூறுங்கள். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே? ஏன் சத்தமாக உள்ளது? சார், சில பெற்றோர்கள் வெளியே போராடிட்டு இருக்காங்க. தயவு செய்து அமைதியா இருங்க. என் அலுவலகத்தில் பேசலாம். பெற்றோர்களே, தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் அமைதியாக பேசுவோம். எங்கள் குழந்தைகள் HIV நோயால் பாதிக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. சோனி HIV பாசிட்டிவ் நோயாளி அல்ல, ஆனால் அவரது பெற்றோர் பாதிக்கப்பட்டவர்களாக உள்ளார்கள். உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக உள்ளனர். HIV உடன் வாழும் எவரையும் நாம் பாகுபாடு காட்டக்கூடாது. சோனு எங்களுடைய பள்ளியில் தொடர்ந்து படிப்பார். டாக்டர், தயவு செய்து அவர்களுக்கு HIV மற்றும் எய்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். HIV ஒரு வைரஸ். இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கிறது. எய்ட்ஸ் என்பது HIV காரணமாக ஏற்படும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கும் ஒரு நோயாகும். HIV பரவுவதற்கு 4 முறைகள் உள்ளன. பாதுகாப்பற்ற உடல் உறவுகள், ஊசிகளை பகிர்வது அல்லது திரும்ப பயன்படுத்துவது, HIV பாதிக்கப்பட்ட இரத்தம் மற்றும் கூறுகளை செலுத்துவது மற்றும் பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதல் ஆகியவை இதில் அடங்கும். HIV பரவும் குழந்தைக்கு பெற்றோரிடம் இருந்து தடுக்க உதவும் மருந்துகள் உள்ளன. நாம் HIV பாசிட்டிவ் என்பது எவ்வாறு கண்டுபிடிப்பது? HIV நிலையை பற்றி அறிய ஒரே வழி HIV பரிசோதனையாகும். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இலவசமாக பரிசோதிக்கப்படுகிறது. சரி, ஆனால் இதற்கு சிகிச்சை உள்ளதா? HIV-யை குணப்படுத்த முடியாது, ஆனால் HIV-க்கு சிகிச்சை முறை உள்ளது. இது ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி அல்லது ART என்று அழைக்கப்படுகிறது. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இலவசமாக மேற்கொள்ளப்படுகிறது. சரியான சிகிச்சை மற்றும் கவனிப்புடன் HIV பாசிட்டிவினால் பாதிக்கப்பட்டோர் நலமுடனும் ஆரோக்கியமாகவும் உள்ளனர். மேலும் தகவலுக்கு நீங்கள் HIV உதவியன் 1097 அழைக்கலாம். இது தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பிற்கானது. HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை நாம் மரியாதையுடனும் கருணையுடனும் நடத்த வேண்டும். அவர்களுக்கு நமது கவனிப்பையும் ஆதரவையும் வழங்க வேண்டும். உங்களுடைய தகவலுக்கு நன்றி டாக்டர். ஆரம்பத்தில் கண்டறியப்பட்டால் இனப்பெருக்க பாதை நோய் தொற்றுகள் RTI-கள் எளிதில் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணப்படுத்தக்கூடியவை. தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிப்பது RTI-களை தடுப்பதற்கான மிக முக்கியமான வழியாகும். சிகிச்சை பெற நாம் வெட்கப்படக்கூடாது. சுத்தமான மற்றும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நாப்கின்களை பயன்படுத்தி மாதவிடாய் சுகாதாரம் கடைபிடிக்கப்பட வேண்டும். HIV தடுக்கக்கூடியது. மேலும் HIV-யிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அனைவருக்கும் உரிமை உண்டு. பாதுகாப்பற்ற உடல் உறவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். ஊசிகளை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. பதிவு செய்யப்பட்ட இரத்த வங்கிகளை மட்டுமே அணுக வேண்டும் மற்றும் கர்ப்ப காலத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதனால் தாய் மூலம் செய்களுக்கு பரவுவதை தடுக்கலாம். தவறான கருத்துக்களை களைவதும் HIV எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் HIV நோயால் பாதிக்கப்படுவதை தடுப்பதும்
தவறான எண்ணங்களிலிருந்து எழும் களங்கம் மற்றும் பாகுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் முக்கியம். உங்கள் அருகிலுள்ள சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையத்தை அணுகி இனப்பெருக்க உறுப்புகளில் வரும் நோய்கள் மற்றும் HIV மற்றும் எய்ட்ஸ் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள்.